वेलकम टू ऑल इन वन ज़ोन। हेलो व्यूअर्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது குயிக் அண்ட் ஈஸி இன்ஸ்டன்ட் பிரேக்பாஸ்ட் ரெசிபி. உளுந்து அரிசி எதுவும் ஊற போடாம நம்ம ரெண்டே பொருள், வெறும் ரெண்டே பொருளை வச்சு நம்ம குயிக்கா பிரேக்பாஸ்ட் செய்ய போறோம். அதுக்கு கூட ஸ்பைசியான ஒரு காரசாரமான நம்ம தக்காளி சட்னி தான் செய்ய போறோம். இதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாஃப்ட் ஸ்பாஞ்சி தோசைக்கு தேவையான பொருளை பத்தி பார்ப்போம். அதாவது ஒரு கப் ரவா, அதுக்கு தேவையான அளவு தட் இஸ் அரை டம்ளர் அவல், ஃப்ளாட் அண்ட் ரவலாக இருந்தாலும் பரவாயில்ல, மீடியம் சைஸ் அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அவலாக இருந்தாலும் அதுக்கு அரை டம்ளர் எடுத்துட்டா போகும். நாம் இந்த ரவாவை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த அவலை வேறொரு பாத்திரத்தில் போட்டுக்க போகிறோம். இப்போது நமக்கு இதுக்கு தேவையான அளவு, அதாவது மூணு கிராம் மாதிரி நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இதே பார்த்தீங்கன்னா முழுகிற மாதிரி தண்ணி, ரவா ஊரட்டும் முழுசா அதே மாதிரி அவளுக்கும் முழுகிற மாதிரி தண்ணி ஊற்ற போகிறோம். இது ரெண்டும் வந்து ஹாஃப் அன் அவர், ஹாஃப் அன் அவர் ரெண்டும் ஊரட்டும். இது ஊறின பிறகு நம்ம ரவாவும் அவளும் அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். சீஜாரில் நான் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி புளி, சிறிதளவு புளி போட்டுருக்கேன். அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். பூண்டு வந்து ஒரு நாலு பல் போட்டுருக்கேன். கூட நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கால் ஸ்பூனு மஞ்சப்பொடி சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி உப்பு தேவையான அளவு போட்டுக்க போகிறோம். பெருங்காயம் தேவையான அளவு போட்டுட்டு இதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒன்றா நம்ம அரைச்சிட்டு எடுத்துட்டு வரலாம் வாங்க. ஊற வச்ச அரிசியும் அவலும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். ஒன்றா சேர்த்து கலக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட போறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் அவ்வளவும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினா போறோம். ஊறின பிறகு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சு தோசை ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா எண்ணெயை கலந்துக்கோங்க, போட்டு பண்ணிக்கோங்க. நல்லாவே மீடியம் ஃப்ளேம்ல வைங்க அடுப்ப. திருப்பி போட்டு எண்ணெய் ஊத்துறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அடுப்பேன். ஜஸ்ட்டு குயிக்காக ஈஸியாக பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது காலையிலே நீங்கள் செய்யலாம், இல்லை நைட்டுக்கு டிஃபன் வேணுனாலும் டக்குன்னு ரவாவும் அவளும் வச்சுருந்தீங்கன்னா எப்போவும் வீட்டில் டக்குன்னு பண்ணிடலாங்க. சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் உங்களுக்கு தோசை. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி வீட்டில். நம்ம எப்பவும் அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஊற போடுவோம். நாளைக்கு தோசை வேணா இன்றைக்கி ஊற போட்டு நம்ம அரைப்போம். இப்போது அதெல்லாம் இல்லாமல் இது ரொம்ப வந்து ஈஸி மெத்தடு, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. அதுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. Thank you.
நம்மளுடைய சாஃப்ட் ஸ்பாஞ்சி தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது, நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் கூடவே ஒரு தக்காளி சட்னி நம்ம பண்ணியிருக்கோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, கிவ் எ லைக், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேங்க்யூ.